திரு கனகராஜ், அதாவது தற்போதைய இடைத்தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கான பின்னடைவு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வலிந்து தெரிவிக்கப்படுது. குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இப்ப முதன்மையான இடங்கள்ல பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பிம்பம் வலிந்து தெரிவிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியே அவங்க நம்பட்டும், அப்படியே இப்ப செயல்படுறது மாதிரியே செயல்படட்டும், அது இந்தியாவுக்கு நல்லது. ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க லட்சுமி ராமச்சந்திரன் கரெக்டா ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸை எப்படி அளவிடுவீங்க? வந்த உடனேயே எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு அலவன்ஸ் கொடுப்பீங்க, ஒரு ஒரு வருஷம் அல்லது 6 மாதம் அப்படிலாம் சொல்லுவீங்க. சரி, பிஜேபி அது தன்னை பொறுத்த அளவில், நீங்கள் குஜராத் மாதிரியான இடங்களில் ஏற்கனவே இருந்த எந்த அமைச்சரும் இல்லாமல் ஒரு புதிய அமைச்சரவையை, முதலமைச்சர் உட்பட, முதல் முறையாக வர்றது உட்பட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த தோல்வியை இவங்க அங்கீகரித்ததுனால தான், சரி நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நம்ம மக்களை கவர முடியாது, ஏதாவது புதுமை செய்கிறோன்னு கொண்டு வந்தால் அப்படி செய்ய முடியும்னு அவங்க பார்க்குறாங்க. அதுதான் நீங்கள் வந்து உத்தராகண்டில் நடந்தது. இப்படி நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, அவங்க முதலமைச்சரை மாற்றுவதன் மூலமாக அல்லது ஒட்டுமொத்த அமைச்சரவையையும் மாற்றுவதன் மூலமாக இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறாங்க. நீங்கள் லோக்சபா சீட்டை பொறுத்தளவில், நீங்கள் 400,000 ஓட்டு வித்தியாசத்தில் 2019 ஜெயித்த சீட்டு, அது இப்போ 7,000 ஓட்டு வித்தியாசத்தில், 7,000 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 2,00,000 பேர் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ், அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ், அல்லது காங்கிரஸ் வந்து காங்கிரஸின் மீது மக்களுக்கு இருக்க நம்பிக்கை. இது மூணில் ஏதாவது ஒன்று தானே காரணமாக இருக்கும், இது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோமா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய இந்த நீங்கள் சொன்னது மாதிரி பொம்மையினுடைய சொந்த மாவட்டம், அதே போல் அங்கே ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தளவில் ஜெயராம் தாக்கூருடைய அசம்பிளி கான்ஸ்டியூன்சியும் அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்குள்ளே தான் வருது. ஒன்று, அவங்களுடைய நம்பர் 7 என்று இருப்பது, பிஜேபி தனியாக ஜெயித்தது 7 என்று இருப்பதில், 4 சீட்டு அஸ்ஸாமில் அவங்க எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்க. அந்த 4 இல்லைன்னா இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த அஸ்ஸாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஈவன் மத்திய பிரதேசத்தில் கூட இந்த வெற்றி இவங்க பெற்றிருந்தாலும் கூட, அந்த ஓட் ஷேர் என்பது, ரெண்டு பேருக்குமான ஓட் ஷேர் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, அவங்க 45.9, இவங்க வந்து 47.9, இந்த ரேஞ்சில் தான் இருக்கே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. வேற ராஜஸ்தானில் 3rd பிளேஸுக்கு போயிருக்காங்க, 4th பிளேஸுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று, இந்த அரசின் மீதான நம்பிக்கையின்மை வலுத்து வருகிறது. நான் இப்போ ஒரு 11 மாதமாக, அதாவது 2 விவசாயிகள் போராட்டம் இப்போது 1 வருடம் நெருங்க போகுது. ஆக்சுவலாக பிஜேபி என்ன நினச்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இவங்க கலைஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் அது டே பை டே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சம்மந்தமாக ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. 3rd விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலையின்மை வந்து ஒரு கடுமையான பிரச்சனையாக இருக்குது. இது எதையுமே பேசாத, இதை பற்றி கவலைப்படாத ஒரு பிரதமராகத்தான் இன்றைக்கி நரேந்திர மோடி இருக்கிறார். இது எதை பற்றியும் எந்த காலத்திலையும் அவர் பேசியதே கிடையாது. கடந்த காலத்தில் பேசினார், $5 trillion எக்கானமின்னு பேசினார், வேலை வாய்ப்பை வந்து நாங்கள் பெருசாக கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். இன்ஃபேக்ட் பெட்ரோல் டீசல் விலைகள் வந்து சர்வதேச சந்தையில் எப்போதெல்லாம் குறைகிறதோ அப்போது குறைவதற்காகத்தான் நாங்கள் அதை டீகண்ட்ரோல் பண்ணுறோம் என்று அவர் சொன்னார். இது எல்லாவற்றை பற்றியும் இந்த காலத்தில் அவர் பேச மாட்டார். எனவே அவருடைய, நீங்கள் அவங்க வெற்றி பெற்ற காலங்கள்லையும் இப்போதும் கூட அவங்க ஏதாவது ட்ரிக் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேச தேர்தல் என்று வருகிறது என்றால், போன முறை அப்பட்டமாக பிரதமர் வந்து போய் பேசினார் கான்பூரில் ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறது தேர்தல் வியூகம் தானே. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதோட இயல்புக்கேற்ப ஒரு வியூகத்தை அவங்க அமல்படுத்துவதன் மூலமா வெற்றி அவங்க ஈட்டிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து முற்றிலுமா பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற அந்த இதை வந்து, அதாவது நீங்க வந்து இதை வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி பாக்குறது, எப்படியாவது ஜெயிப்பது என்பது, யாராவது ஒருத்தர் பணக்காரர் ஆகிறாரு, புதுசா ரீஷஃபிலிங் நடக்குது, அமைச்சர்களை மாத்துறது, முதல்வரை மாத்துறது, ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் இல்லையா? அதன் மூலமா ஒரே அமைச்சரே இருக்கணும், ஒரே முதல்வரே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான வேற ஏதாவது வித்தியாசங்களா இருக்கலாம். சரி, அப்படி அப்படி அப்படியெல்லாம் அவங்க ஒருவேளை சொல்லக்கூடும். பட் அந்த அமைச்சரவையில் இருந்த ஒரு நபர் கூட நீடிக்க தகுதி இல்லாதவரான்னு கேட்கிறேன்.
அப்படின்னா நீங்கள் என்ன முடிவுக்கு வரீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த உண்மையை சொல்ல போனால் அவங்க ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் தான் வச்சுருக்கணும். ஒட்டுமொத்த அமைச்சரவையிலும் இருக்கிறவர்களும் ராஜினாமா செய்துவிட்டு, இதுவரை எந்த விதமான அனுபவமும் இல்லாத ஒருவர், இதுவரை அமைச்சராக கூட இல்லை பதவி வைக்காத ஒருத்தரை நீங்கள் முதலமைச்சராக வைப்பதனுடைய நோக்கம், அதாவது மக்கள் நம்பிக்கை இழந்தாங்கிறது மட்டும் இல்லை, பாஜக அந்த குஜராத் மாதிரியான ஒரு மாநிலத்தில் தன்னுடைய தோல்வி என்பது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால அவர் பண்ணுறாரு. அதனால தான் அமித்ஷா இங்கே போய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகிக்காக வாக்களியுங்கள்னு அவர் பேசலை. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அது 2024 பிரதமராக மோடி வருவதற்கே அது பிரச்சனையாயிரும், எனவே நீங்கள் யோகிக்கு வாக்களியுங்கள் என்று தான் போடுறாரு. நீங்கள் ஒரு மாநில அரசாங்கம், நீங்கள் சொன்னீங்கல்ல அது ஒரு ட்ரிக் தானே, என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலத்தை உங்கூர் மாநிலத்தில் இருந்ததாக சொல்லி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பேப்பரில் கொடுத்து சொன்னால் அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜின்னு பேரா? அதுக்கு பேர் ஏமாற்று.